Hello children, welcome back to the class. Today I am going to teach class 9 chapter 8 vandu chapter 8 la exercise 8.1 la question number 3 paakalam. Already question number 1 2 vandu potaachu, miss pannavanga poi paarenga. Question number 3 enna na idu vandu heading enna na quadrilaterals. Question number 3 enna na show that if the diagonals of a quadrilateral. இப்போ வந்து குவாட்ரிலேட்ரல்னால் இது தான் ஃபோர் சைட்ஸ் இருக்கணும், ஃபோர் கார்னர்ஸ் இருந்தால் அது குவாட்ரிலேட்ரல். அந்த குவாட்ரிலேட்ரலில் டயக்னல்ஸ் டயக்னல்ஸ் எதுனா இது தான், இந்த லைன் தான் சென்டரில் வருது இல்லைங்களா, இந்த ரெண்டு லைன் தான் டயக்னல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஆஃபாக டிவைட் பண்ணக்கூடிய லைன் தான் டயக்னல்ஸ். டயக்னல்ஸ் டயக்னல்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் பைசெக்ட் ஈச் அதர். ஒவ்வொன்று ரெண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த சைடுலேருந்து போகிறது ஒன்றும் ஏசியும் டிபி, இந்த ரெண்டு லைனும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிதான். பைசெக்ட்னா பாதியாக டிவைட் பண்ணிக்கின்றது மீனிங், கரெக்டாக பைசெக்ட் பண்ணிக்கிதான் சென்டரில். ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ், ரைட் ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரியில் வந்து கரெக்டாக வந்து பைசெக்ட் பண்ணிக்கிதான். அப்படி இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் எ ரோம்பஸ். அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணுமா, ரோம்பஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுமா. ரோம்பஸ்னால் என்னது, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருக்குறோம். ரோம்பஸ்னால் ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் நம்ம வந்து ரோம்பஸ்ன்னு சொல்கிறோம். ஃபோர் சைட்ஸும் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இப்போ கிவன் கொடுத்துருக்கிறது எப்பவுமே எழுதிக்கணும். இஃப்க்கு அடுத்து வர்றது தான் கிவன். டயக்னல்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள், அதுதான் கிவன். நெக்ஸ்ட் தென் வருதுங்களா, தென்னுக்கு அப்புறம் இருக்கிறது தான் வந்து ரோம்பஸ், இது ப்ரூவ் பண்ணுற வேண்டியது நம்ம, அதுதான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த குவாட்ரிலேட்ரல் இஸ் ரோம்பஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா என்ன எடுத்துருக்குறோன்னா, அதே தான் நம்ம கிவன் சொன்னோம் இல்லைங்களா, கிவன் பதிலாக இது வந்து லெட்டுன்னு எடுத்துக்கிறோம். இதை ஏபிசிடி பிஏ குவாட்ரிலேட்ரல் சச்சிதத்த, இந்த டயக்னல் வந்து ஏசிபிடி ரெண்டும் பைசெக்ட் ஆகி இந்த பாயிண்ட்டில் வந்து ரைட் ஆங்கிள் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள், அந்த பாயிண்ட் என்னென்னா ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் லெட்டு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதிலேருந்து ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து இதுவோ இது ஒன்று இது ஒன்று இல்லைனா இதுவும் இதுவும் இல்லைனா இதுவும் இதுவும் ஏதாச்சும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், காங்கிரன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் காங்கிரன்ஸ்னால் என்னது, ரெண்டு சேம்ன்றது மீனிங். அப்போ இந்த சைடு சேம் ஆகிடும் இல்லைங்களா, அதனால ப்ரூவ் பண்ணுறோம் காங்கிரன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டூ ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறோம், ட்ரையாங்கிள் ஏஓபி அண்டு ட்ரையாங்கிள் ஏஓடி. ரெண்டு ட்ரையாங்கிள் பார்க்கலாம் வாங்க, ஏஓபி ஏஓடி எங்கே இருக்குன்னு. இதுதான் பாருங்கள் ஏஓபி ஏஓடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் நம்ம எடுத்து இப்போ ரெண்டுமே காங்கிரன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் இங்கே எடுத்து எழுதினுக்கிறேன், ஏஓபி. நெக்ஸ்ட் வந்து ஏஓடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்கிரன்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். த்ரீ சைடு சைடு வந்து சேம்னு சொல்லலாம், இல்லை சைடு சைடு ஆங்கிள் சேம்னு சொல்லலாம், எது கரெக்டாக ப்ராப்பராக வருதோ அதுபடி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏஓ ஈக்குவல் டு ஏஓ, இது ரெண்டுத்துலேயும் காமனாக பாருங்கள், ஏஓ ஈக்குவல் டு ஏஓ. இதில் பார்த்தீங்களா தெரியும், இந்த லைன் வந்து பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளுக்கு காமன் இந்த ட்ரையாங்கிளுக்கு காமன், அப்போ காமன் லைன் வந்து சேம் தானே, அப்போ ஏஓ ஈக்குவல் டு ஏஓன்னு நம்ம எழுதிடலாம். அப்போ என்னது, ஏஓவும் ஏஓவும் ரெண்டுத்துக்கும் சேம், அப்போ சைடு இது வந்து சைடு ரூல் சேம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓபி ஈக்குவல் டு ஓடி, ஓபி ஓபி ஈக்குவல் டு ஓடி, இது வந்து ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்களன்னா இது ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்ட் இல்லைங்களா, அப்போ மிட் பாயிண்ட்னா என்னது, ஆஃபில் பாதியில் இருக்கிறதுன்றது மீனிங். அப்போ பாதியில் இருந்துச்சுன்னா என்னது, அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல்ன்றது அர்த்தம். சிக்ஸுன்னு தான் 3-3 சென்டிமீட்டர், அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறதுன்றது மீனிங். அப்போ இது இது ஈக்குவல்னு எழுதிடலாம். ஸோ ஓபி ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓடி, இது ரெண்டும் சேம் எழுதிட்டோம், சைடு சைடு இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓடி, ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓடி. அவங்களே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, கிவன் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ரைட் ஆங்கிள் கரெக்டாக ரைட் ஆங்கிளில் மீட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுமே சேம், ரெண்டுமே ரைட் ஆங்கிள் தான், எல்லாமே கரெக்டாக வந்து டயக்னல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் மீட் ஆகுது இல்லைங்களா, அப்போ எல்லா ஆங்கிளுமே வந்து ரைட் ஆங்கிள் தான், அதனால் இது வந்து ரைட் ஆங்கிள் சொல்லிடலாம். இப்போ சைடு சைடு ஆங்கிள், ஒரு சைடு வந்து இது சைடு இந்த சைடு ஆங்கிள் எஸ் ஏஎஸ் இந்த ரூல் படி நம்ம என்னென்ன எழுதிடலாம், இது வந்து காங்கிருவன்ஸ் பாருங்கள். அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எஸ்ஏஎஸ் ரூல் படி காங்கிருவன்ஸ்னு எழுதிட்டோம், இதான் காங்கிருவன்ஸ். ஏஓபி காங்கிருவன்ஸ் டு ட்ரையாங்கிள் ஏஓடி காங்கிருவன்ஸ்னு எழுதிட்டோம். இதிலிருந்து எப்படி எழுதலாம்னா, தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஏடி. இப்போ காங்கிருவன்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், அப்போது பை
corresponding part of congruence triangle. இப்போ இது ரெண்டும் congruence triangle ப்ரூவ் பண்ணிட்டோம். இது சேம் இது சேம் இது சேம். அப்போ ரிமைனிங் இருக்கிற பார்ட்டும் கரஸ்பாண்டிங் பார்ட்டுன்றது மீனிங் ரிமைனிங் இருக்கிறது. ஒரு congruence triangleல நம்ம ஒரு த்ரீ ப்ரூவ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற பார்ட் வந்து கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் congruence triangle ட்ரூன்னு நம்ம எழுதிடலாம். இது சைடு வந்து சேம்னு எழுதிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ ரிமைனிங் இருக்கிற பார்ட் இருக்குது இல்லைங்களா, ஏடி ஏபி அது ஈக்குவல்னு எழுதிட்டோம். அப்போ இந்த சைடு ஈக்குவல்னு எழுதிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஏடி சைடில் இருக்கிறது வந்து ரிமைனிங் எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து நம்ம இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவல்னு எழுதிட்டோம். அதே மாதிரி சிமிலர்லி நம்ம வந்து இதுவும் ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். இது எடுத்து இந்த ரெண்டு சைடும் ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். இது இது ரெண்டும் எடுத்து இந்த ரெண்டு சைடும் ப்ரூவ் பண்ணலாம் ஈக்குவல்னு. இது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்து ஏபி ஈக்குவல் டு பிசின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிமிலர்லி, இதுதான் சிமிலர்லி சிம்பிள். சிமிலர்லி பிசி ஈக்குவல் டு சிடின்னு ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிடி ஈக்குவல் டு இதே போல் நம்ம இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலான்றது மீனிங்கு டிஏ. இது ஈக்குவேஷன் த்ரீ, ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். நான் இப்படி தானே இருந்துச்சு ட்ரையாங் இது ரோம்பஸ்ஸு. இது வந்து இப்படி கட்டாச்சு இல்லைங்களா, ஏ இது வந்து ஓ பி சிடி. ஃபஸ்ட்டு வந்து என்னது ஏபி ஈக்குவல் டு ஏடி, ஏபியும் ஏடியும் சேம்னு ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பி ஏபி ஈக்குவல் டு பிசி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிசி ஈக்குவல் டு சிடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து சிடி இது ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிடி ஈக்குவல் டு டிஏ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலான்றாங்க. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணால் ரெண்டு ரெண்டாக எல்லாமே எடுத்து ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஈக்குவல்னு வருது, ஏபி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிசி எல்லாமே ஈக்குவல்னு போது நம்ம எப்படி எழுதலான்னா ஃப்ரம், இங்கே பார்த்தீங்களான்னா ஏபி எழுதுருமா, ஏபி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது ஏடி எழுதுருமா, ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு பிசி அதே சேம் இல்லைங்களா, அதனால பிசின்னு எழுதுருமா. நெக்ஸ்ட் வந்து பிசி ஈக்குவல் டு எவ்வளோ போட்டிருக்கிறாங்க சிடி, சிடி சிடி ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி டிஏ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மீதி வந்து நீங்கள் எழுதிடலாம். ஏபி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி. அப்போ ஃபோரும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு லெட்டர் வந்து சேஞ்ச் ஆனாலும் இங்கேருந்து இங்கே போனாலும் இல்லை இங்கேருந்து இங்கே போனாலும் இந்த சைடு வந்து ஈக்குவல் தான். லெட்டர் சேஞ்ச் ஆகிறதுனால ப்ராப்ளம் இல்லை, இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் போதும். அதனால் சிடி போட்டாலும் சேம் தான் இல்லை டிசி போட்டாலும் சேம் தான். அதனால் எது டூ டூ டைம்ஸ் வருதோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல்ட்டாக எழுதிடணும். இல்லைன்னா ஏபி பிசி சிடி டிஏ ஈக்குவல் டுன்னு போட்டுருங்க. பார்த்தீங்களா லாஸ்ட்டாக தேர்ஃபோர் த குவாட்ரிலேட்ரல், நம்ம ஃபோர் சைடும் ஈக்குவல்னால் அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம ரோம்பஸ், ஃபோர் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிவிட்டோம். அதனால் ரோம்பஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ஓகே சில்ட்ரன், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.